மார்னிங், நான் உங்கள் RMI மிஸ். இன்னைக்கு யூனிட் டூவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற டாபிக் மைய நோக்கு முடுக்கம் மற்றும் மைய நோக்கு விசை. அதாவது மைய நோக்கு முடுக்கம்னா என்ன, அதோடு சம்மந்தப்பட்ட மைய நோக்கு விசைனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு பொருளினுடைய திசைவேகத்தின் எண் மதிப்பு அல்லது திசை அல்லது இரண்டுமே மாறுபட்டால் அப்பொருள் முடுக்கப்படுகிறது. இம்பார்ட்டன் ஒன்று, ஏற்கனவே இதைத்தான் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ ஒரு பொருளோட திசைவேகத்தோட அளவு அல்லது திசை அல்லது திசைவேகத்தோட அளவு ப்ளஸ் திசை ரெண்டுமே மாறுச்சுன்னா அதுக்கு பேர் தான் முடுக்கம்னு சொல்கிறோம். ஆகவே வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் செல்லும் கல்லொன்று முடுக்கப்பட்ட இயக்கத்தை கொண்டுள்ளது. இங்கு கயிற்றின் வழியே செயல்படும் உள்நோக்கிய முடுக்கமானது கல்லை வட்டப்பாதையில் ஏங்கு வைக்கிறது. இந்த முடுக்கத்தை மைய நோக்கு முடுக்கம் என்றும் அதனுடன் தொடர்புடைய விசையை மைய நோக்கு விசை என்றும் கூறுகிறோம். இம்பார்ட்டன் ஒன்று, இப்போ ஒரு கல்லை வந்து நம்ம ஒரு நூலில் கட்டி அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்னாகும், அந்த கல் வந்து மையத்தை நோக்கி ஒரு விசையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வட்டப்பாதையில் இங்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அந்த வட்டப்பாதையோட மையத்தை நோக்கி கொடுக்குற முடுக்கத்துக்கு பேர் தான் மைய நோக்கு முடுக்கம். அந்த மைய நோக்கு முடுக்கத்தோடு தொடர்புடைய விசைக்கு பேர் மைய நோக்கு விசை. மைய நோக்கு முடுக்கம் வட்டத்தின் மையத்தை நோக்கி செயல்படுவதால் மைய நோக்கு விசையும் ஆரத்தின் வழியே அதன் திசையில் பொருளின் மீது செயல்படும். அதாவது மைய நோக்கு முடுக்கங்கிறது வட்டத்தோட மையத்தை நோக்கி செயல்படும். அது மைய நோக்கு முடுக்கம் வந்து மையத்தை நோக்கி செயல்படுறதுனால அதோட விசையும் பார்த்திங்கன்னா வட்டத்தோட ஆரத்தின் வழியாக பொருளின் மீது செயல்படும். இப்போ பாருங்க பார்க்கலாம், எம் நிறையுடைய ஒரு பொருள் ஆர் ஆரமுடைய ஒரு வட்டப்பாதையில் வி திசைவேகத்தில் செல்வதாக கருதினால் அதன் மைய நோக்கு முடுக்கமானது. இதுதான் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, அதாவது மைய நோக்கம் முடுக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதாவது நிறை எம், ஆரம் ஆறு, வட்டத்தோட ஆரம் ஆறு, வட்டப்பாதையில் செல்லும்போது அந்த பொருளோட திசைவேகம் பார்த்திங்கன்னா வி. அப்போ வந்து மைய நோக்கு முடுக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஏ ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆர். இப்போ மைய நோக்கு விசை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, பொதுவாக விசை கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு மை எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏன்னு எழுதுவோம் இல்லையா. இப்போ இந்த ஏ இருக்கிற இடத்துல ஏற்கனவே கிடைக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி ஸ்கொயர்ட் பை ஆர். இது ஒரு இம்பார்ட்டன் ஒன்று. மைய நோக்கு முடுக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, ஏ ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆர். மைய நோக்கு விசை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, எஃப் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர்ட் பை ஆர். இப்போ ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க, கணக்கீடு நாலு பாருங்கள். 900 கிலோகிராம் நிறையுடைய மகிழுந்து ஒன்று 10 மீட்டர் பை வினாடி வேகத்தில் 25 மீட்டர் ஆரமுடைய வட்டத்தை சுற்றி வருகிறது. மகிழுந்தின் மீது செயல்படும் முடுக்கம் மற்றும் நிகர விசையை கணக்கிடுங்க. இப்போ நல்லா கவனிங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் பாருங்கள். நிறை கொடுத்துட்டாங்க, எவ்வளவு, 900 கிலோகிராம். இப்போ வந்து திசை வேகம் கொடுத்துட்டாங்க, 10 மீட்டர் பை வினாடி. அடுத்தது வட்டத்தோட ஆரம் கொடுத்துருக்காங்க, 25 மீட்டர். இப்போ தீர்வு பாருங்கள், மகிழுந்து வட்டப்பாதையில் இயங்கும்போது அதன் மீது செயல்படும் மைய நோக்கு முடுக்கத்திற்கான சமன்பாடு இப்போ தான் பார்த்தா, ஏ ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆர். இப்போ ஏ பாரு, ஏ ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆரில் மேலே இருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், விதான் திசை வேகம் எவ்வளவு, 10 கொடுத்துருக்காங்க, அப்போ 10 ஸ்கொயர் பை ஆரம் பாருங்கள், ஆர் வந்து 25 மீட்டர். அப்போ 10 ஸ்கொயர் பை 25னா 10 × 10 100 பை 25, அப்போ 4 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அல்லது நொடி ஸ்கொயர் எழுதியாச்சு. இப்போ முடுக்கம் மைய நோக்கு முடுக்கம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், மகிழுந்தின் மீது செயல்படும் நிகர விசை பாருங்கள். இப்போ நம்ம ஃபார்முலா சொன்னோம், எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. ஏ தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளவு, 4. அப்போ எம் நமக்கு ஏற்கனவே தெரியும், 900. அப்போ 900 × 4 3600. விசைனாவே அலகு என்ன, நியூட்டன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலை மின்னியல் விசை மற்றும் இது போன்ற எந்த ஒரு விசையும் மைய நோக்கு விசை போன்று செயல்படும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலை மின்னியல் விசையெல்லாம் மைய நோக்கு விசை மாதிரி தான் செயல்படும். நெக்ஸ்ட்டு மைய விளக்கு விசை. இப்போ பார்த்தது மைய நோக்கு விசை, அடுத்து நம்ம பார்க்குறது மைய விளக்கு விசை. ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு அதன் ஒரு முனையில் கல்லொன்றை கட்டவும், கயிற்றின் ஒரு மறுமுனையை கைகளினால் பிடித்து கொண்டு சுற்றும்போது அக்கல்லானது வட்டப்பாதையை மேற்கொள்ளும், உங்கள் கைகளில் தள்ளு விசையையோ அல்லது இழுப்பு விசையையோ நீங்கள் உணர்கிறீர்களா. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஆக்டிவிட்டி தான். ஒரு கல்லை வந்து ஒரு நூல்லையோ அல்லது கயிற்றுலையோ கட்டிக்கிறோம். இப்போ கல்லோட ஒரு முனையை வந்து விட்டுட்டு இன்னொரு முனையில் நம்ம வந்து கல்லை அந்த நூலை டைட்டாக பிடிச்சிட்டு
சுற்றுறோம். இப்போ சுற்றும்போது கல் வந்து வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கைகளில் ஒரு விசை தெரியும், அது என்ன விசைன்னு இப்போ பார்க்க போகிறோம். இச்செயலில் ஒரு இழு விசையானது மையத்திலிருந்து வெளிநோக்கி செயல்படுவதை உணர்ந்திருப்பீர்கள். இது மைய விலக்கு விசை என்று அழைக்கப்படும். வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசையே மைய விலக்கு விசை எனப்படும். நல்ல கவனிங்க, வட்டப்பாதையில் சுற்றும்போது வட்டத்தோட மையத்தை நோக்கி செயல்படுற விசைக்கு பேர் மைய நோக்கு விசை. இதே வந்து வட்டப்பாதையில் ஒரு பொருள் சுற்றும்போது வட்டத்தோட மையத்திலிருந்து விட்டு விலகி செல்கிற விசைக்கு பேர் மைய விலக்கு விசை. ஆகவே மைய விலக்கு விசை மைய நோக்கு விசை செயல்படும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படும். இதன் எண்மதிப்பு மைய நோக்கு விசையின் எண்மதிப்பிற்கு சமமாக இருக்கும். எடுத்துக்காட்டாக துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள துணி உலர்த்தியில் மைய விலக்கு விசை செயல்படுகிறது. இம்பார்ட்டன் ஒன்று. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், மையத்தை நோக்கி செயல்படுற விசைக்கு பேர் மைய நோக்கு விசை, மையத்தை விட்டு விலகி செல்கிற விசைக்கு பேர் மைய விலக்கு விசை. ரெண்டுக்கும் அளவு சமமாக இருக்கும், ஆனால் திசை மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ வாஷிங் மிஷினில் அந்த ட்ரையர் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற விசை என்ன விசைனா மைய விளக்கு விசை தான். இப்போ உங்களுக்கு தெரியுமா பாருங்கள், பொழுதுபோக்கு பூங்காவில் குடைராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான விசையை உணர்கிறீர்கள்? குடைராட்டினம் ஒரு செங்குத்து அச்சை பற்றி சுழலும் போது நாம் ஒரு வெளிநோக்கிய திசையில் ஏற்படும் இழுவிசையை உணர்கிறோம். இது மைய விளக்கு விசையினால் ஏற்படுவதாகும். இப்போ இந்த குடைராட்டினம் இருக்கு இல்லையா, ஜெயின் வீல் இருக்கு இல்லையா, அதில் சுற்றும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு பர்டிகுலர் அச்சை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிட்டுருக்கு. அப்படி சுற்றும்போது நம்ம பார்த்திங்கன்னா வெளிநோக்கி தள்ளுற மாதிரி இருக்கும். அப்போ அது என்ன விசைனா மைய விளக்கு விசை தான். இதோட இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் என்னென்னு மார்க் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கீடு ஒன்று, அடுத்தது பாருங்கள் இந்த கணக்கீடு ரெண்டு, நெக்ஸ்ட்டு கணக்கீடு மூணு, அடுத்தது இப்போ பார்த்தோம் இல்லையா லாஸ்ட்டாக இந்த கணக்கீடு நாலு. இந்த நாலு கொஷின் தான் ஹோம்ஒர்க் கொஷின். இந்த நாளையே ஹோம்ஒர்க்காக படித்து சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.